Hi friends, welcome to Akka Samayal. நம்ம இன்னைக்கு வந்து மசாலா சுண்டல் செய்ய போறோம். பருப்பு பட்டாணி போட்டாச்சு, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கூட உப்பு போடலாம். ஒரு மூணு விசில் விடலாம். இது இப்போ பருப்பு வெந்துடுச்சு, நம்ம அடுத்து மசாலா செய்யலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய், இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும். இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சாட் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு, சீரகப்பொடி, கரம் மசாலா, இதெல்லாம் இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகும். பச்சை வாசனை அது பச்சை வாசனைலாம் போயிட்டு போய் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக இது மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு சுண்டலை தூக்கி இதில் போடுறோம். நல்லா கொதிச்சோன்னே இறக்கிடலாம். நல்லா கொதிக்கட்டோம்னா கிரேவி ஆகட்டும். இப்போ நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.